இது யப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஆஸ்திரேலியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட வாழைச்சி நிவாசிகள். ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமான முறையில் பிரவேசிக்க முற்பட்ட வேளையில் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு கிறிஸ்துமஸ் தீபில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 41 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்ட இலங்கையர்களு விசேட விமானம் மூலம் கட்டணாயக்க விமானத்தை அவந்தடைந்தனர். தேசிய புலனாய்வு தகவல் பிரிவின் விசாரணையின் பின்னர் இந்த குழு கட்டுநாயக்க விமானிய குற்றப்புலனைவு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதுடன் அவர்களை பிணை எடுப்பதற்காக தடுத்து வைக்கப்பட்டவர்களின் உறவுகள் கொழும்பு சென்றடைந்துள்ளனர். வளர்ச்சியினை விபுலானந்த பீதி பேத்தளையைச் சேர்ந்தவர்களே அதிகம் என்று சொல்லப்படுகின்றன. சென்றவர்களில் தாயும் 4 வயது மகள் மற்றும் முஸ்லீம் நபர் ஒருவரே இந்த பயணத்தின் முகவர்கள் என்று ஆரம்பக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அரச ஊழியர்கள் சிலரும் இதில் உள்ளடக்கம் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் அரச தொழிலை தொடர்ந்து செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மண் மாவியாக்களுக்கு ஆதரவாக பௌத்த பீக்குகள். மன்னார் மாவட்டம் முழுவதும் பல பகுதிகளில் அனுமதிகளின்றி அனுமதிக்கு அதிகமாக அனுமதி வழங்கிய பகுதிகளிலிருந்தும் வேறு இடத்திலிருந்தும் மணல் அகழ்வில் ஈடுபட்ட மணல் மாவியா கும்பல் ஒன்று இன்றைய தினம் நானாட்டாம் பிரதேச நிலையத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அனுமதியின்றி காடுகளை அழித்து மணல் அகழ்வில் ஈடுபட்டதுடன் மாந்தை பிரதேச செய்தாருடன் முரண்பாட்டில் ஈடுபட்ட நபரின் தலைமையில் குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. மன்னார் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக டிபார் வாகனங்களை நிறுத்தி கூடாரம் அமைத்து குறித்த குழுவினர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் பிரதேச செயலாளரும் குறித்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் காணப்படுகின்றார். அரச சேவை இடையூறு ஏற்படுத்தும் வகையில் குறித்த குழு கூடாரம் அமைத்து பிரதேச செயலக நுழைவாயில்களுக்கு முன்பாக டிபார் வாகனங்களை நிறுத்தி போராட்டம் மேற்கொண்டாலும் பிரதேச செயலாளர் எந்த முறைப்பாட்டையும் போலீசாரிடம் பதிவு செய்யவில்லை. முருகன் விகாரபதியும் மணல் மாஃபியாக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. 16 மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்து வீடியோ பதிவு செய்து வைத்திருந்த ஆசிரியர் மனைவியிடம் சிக்கியதனால் தப்பியோட்டம். கலத்துறையில் மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் 16 மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். ஆசிரியரை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணை ஆரம்பம். களத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 2 போலீஸ் நிலையங்களுக்கு மாலை வரை பல முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதுடன் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வகுப்பறையில் பாடசாலை மாணவிகளை ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்றும் மாணவிகளை வீட்டுக்கு அழைத்து வருவதாக கூறி களத்துறை பகுதியில் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று காரில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த சம்பவம் தனது கைத்தொலைபேசியில் பதிவு செய்தும் வைத்துள்ளார். சோம் தொழில்நுட்பம் மூலம் வகுப்புகள் நடத்த மாணவிகளுக்கு இணைப்புகள் அனுப்பப்படுவதாகவும் பெற்றோர் இல்லாத நேரத்தில் ஆடைகளை கலற்றுமாறு அறிவுறுத்தி அந்த காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் தனது மடிக்கணனியில் அனைத்து பாலியல் வீடியோக்கள் சேமித்து வைத்திருந்ததை அவரது மனைவி கண்டறிந்து மாணவிகளின் பெற்றோருக்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானவர்களில் களத்துறை பிரதேச போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரின் மகளும் உள்ளடக்கம். குறித்த சந்தேகத்துக்குரிய கணிதம் கற்பிக்கும் ஆசிரியர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளார். கணவனுடன் தகாத உறவு இளம்பெண்ணை கடத்தி சென்று காட்டில் விட்ட மனைவி. தனது கணவருடன் தகாத உறவில் ஈடுபட்ட இளம்பெண்ணை கடத்தி சென்று தாக்கி காட்டில் விட்டு சென்ற பெண் தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாவோயா பகுதியினைச் சேர்ந்த 29 வயதான பெண் ஒருவரே கடத்தப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார். அந்த பெண்ணுடன் தகாத உறவில் ஈடுபட்டவரின் மனைவியும் மனைவியின் நண்பிகள் இருவரும் முச்சக்கர வண்டியில் வந்து இந்த பெண்ணை கடத்தி சென்றனர். கடத்திய இடத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் அழைத்து சென்று கடுமையாக தாக்கி காட்டுக்குள் விட்டு சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 2 பெண் தோழிகளுடன் இணைந்து இதனை செய்துள்ளார். தாக்கப்பட்ட பெண் சூதாட்டத்துக்கு அடிமையானவர் என்றும் கள்ளக்காதலனிடமிருந்து பணம் பெற்று வந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். தாக்கப்பட்ட பெண் சிறு காயங்களுடன் மகாவய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மனைவியை நீலப்பட நடிகை போல் கற்பனை பண்ணியதில் விபரீதம். ஆபாச படங்களுக்கு அடிமையான கணவனுக்கு விளக்கமறியல் இலங்கையில் நடக்கும் சம்பவம். ஆபாச படங்களில் நடிக்கும் நடிகைகள் போல் செயற்பட மறுத்தமைக்காக தனது மனைவியை தாக்கிய நபரை மே மாதம் 24 திகதி வரை விளக்கமறியில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் பிரசன்ன உத்தரவு வழங்கியிருக்கின்றார். வெளிநபர்களை அழைத்து வந்து அவர்களுடன் ஆபாச காட்சிகளை ஒத்த விதமாக உடலுறவில் ஈடுபடுமாறு வற்புறுத்தியதாகவும் வெள்ளம்பட்டி போலீசாரினால் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இதை தவிர சந்தேகநபரை மணல மரத்தோடு முற்படுத்தி அவரை மணல அறிக்கையை நாளைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் சிறைச்சாலை அத்தியட்சகர் உத்தரவு வழங்கியிருக்கின்றார். தாம் இரண்டு பெண் பிள்ளைகளின் தாய் என்றும் சமீப காலமாக கணவன் நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் தனது கணவர் குளிரைக்கு சென்று மணிக்கணக்கில் அங்கீகரிக்க ஆரம்பித்திருப்பதாக மனைவி முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் சந்தேகநபர் ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்றும் ஆபாச திரைப்படங்களை பார்த்தால் ஏற்பட்ட மனக்குழப்பம் காரணமாக இந்த செயலை செய்துள்ளதாக சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். 16 வயது மாணவி தற்கொலை. பிரதான சந்தேகநபர் வாக்குமூலம். நாங்கள் இருவரும் ஒன்றாக ஒரு அறையில் இருந்தோம். அவள் விருப்பத்துடன் என்னுடன் தங்கினாள். சிறிது நேரம் கழித்து அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதன் பிறகு அவள் அசிங்கமான விஷயங்களை செய்யாதே, நான் இப்போது சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது என்று கத்த ஆரம்பித்து விட்டாள். திடீரென எண்ணருக்கு அருகிலிருந்த நாற்காலியில் ஏறி ஜன்னல் வழியாக குதித்துள்ளார் என்று கழுத்துறையைச் சேர்ந்த 16 வயதான மாணவியின் சர்ச்சைக்குரிய உயிரிழப்பில் பிரதான சந்தேகநபர் போலீசாரிடம் அறிவித்துள்ளார். சந்தேகநபர் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் நோக்குடன் வாடகை காரில் பயணித்தபோது ஹிக்கடுவ பிரசித்தல் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவர் வாடகை கார் ஒன்றை பெற முயல்வது போலீசாருக்கு அறிய வந்திருப்பதுடன் இதையடுத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார் ஹிக்கடுவ பகுதியில் வீதி தடுப்பை பயன்படுத்தி அவரை கைது செய்தனர். அவர் படகின் மூலம் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளார் என்றும் போலீசார் குறிப்பிட்டிருப்பதுடன் கடந்த 6ஆம் தேதி மாலை 9:30 மணியளவில் களத்துறை தெற்கு சிறி குருச சந்தையில் அமைந்திருக்கும் சியூ சிட்டி ஹோட்டல் கட்டிடத்தின் 3வது மாடியிலிருந்து மாணவி கீழே விழுந்தார். களத்துறை தெற்கு நாகூட பகுதியினைச் சேர்ந்த 16 வயதுடைய திகார திராணி நிசங்க சில்பா என்ற மாணவியை பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் மாலை 6:30 மணியளவில் இவர்கள் கொட்டலுக்கு வந்துள்ளனர். 16 வயதான மாணவி அவரது பாடசாலையில் கல்வி பயிலும் அயல் வீட்டில் இருக்கும் 19 வயதுடைய பாப்பரா என்ற மாணவி அவரது 21 வயதான காதலன் இசான் 29 வயதான தனுஷ்க சயபந்து ஆகியோர் கொட்டலுக்கு வந்தனர். மாணவிகள் இருவரும் வயதில் குறைந்தவர்கள் என்பதனால் உயிரிழந்த மாணவி அயில் வீட்டில் இருக்கும் இன்னுமொரு 20 வயதான நண்பியின் அடையாள அட்டையை வாங்கி வைத்திருந்தார். அவரது அடையாள அட்டை பதிவின்படியே ஹோட்டலில் அறையெடுக்கப்பட்டது. 16 வயதுடைய மாணவி தனது சொந்த விருப்பத்தின் பேரில் களத்துறை ஹோட்டலுக்கு சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 19 வயதான யுவதிதான் 16 வயது மாணவியின் அடையாள அட்டை என்று கூறி பழைய அடையாள அட்டையை ஹோட்டலில் காட்டியிருக்கின்றார். ஹோட்டலில் 5வது மாடியில் அறையொன்றை முன்பதிவு செய்ததாகவும் மது அறிந்துவிட்டு 19வது யுவதி அவரது காதலனும் வேறு அறைக்கு சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 16 வயதான மாணவியும் 29 வயதான மனமுவந்து அறையில் இருந்ததாகவும் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்று விசாரணையில் சொல்லியிருக்கின்றார். சந்தேகநபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது உயிரிழப்பு தொடர்பாக பிரேத பரிசோதனையில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அன்றைய தினம் மாணவி பலாத்காரம் செய்யப்படவில்லை என்றாலும் இதற்கு முன்னரும் மாணவி பாலியல் உறவில் ஈடுபட்டுள்ளது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. பிரதான சந்தேகநபுடன் நடத்தப்பட்ட விசாரணையின் போது மாணவியின் உடலுறவு கொள்ள விரும்பிய போதிலும் உடல் இயலாமை காரணமாக அவரால் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. விசாரணை அதிகாரிகளும் அறை ஆய்வு செய்தபோது உண்மையை கவனித்தனர். இருவரும் அறையில் ஒருவரையொருவர் முத்தமிட்டுக் கொண்டிருந்ததாகவும் அதற்கு மேல் எதுவும் நடக்கவில்லை என்று சந்தேகநபர் கூறியிருக்கின்றார். சிறிது நேரத்தின் பின்னர் இருவரும் மீண்டும் மது அருந்த தொடங்கியதாகவும் போலீஸ் விசாரணையில் பிரதான சந்தேகநபர் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். மது அருந்துவிட்டு மாணவியுடன் உடலுறவு கொள்ள முயன்றதாகவும் அதுவும் தோல்வியில் முடிந்ததாக சந்தேகநபரிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. கட்டைப்பிடித்து முத்தமிட்டு நடனமாடிய போதும் அப்போது மாணவியின் கைத்தொலைபேசிக்கு அழைப்பொன்று வந்ததாகவும் மாணவி கோபமடைந்து திட்டியதாக சொல்லப்படுகின்றது. அப்போது மாணவி நிர்வாணமாக இருந்துள்ளார். நாய் வேலை செய்யாதே, பிளாக்மெயில் செய்யாதே, நான் எப்படி இந்த சமூகத்தின் முன் போவது என்று தொலைபேசியில் திட்டியபடி அறையின் ஜன்னல் பக்கம் ஓடிப்போய் கதிரையில் ஏறி கீழே குதித்திருக்கின்றார். இந்த மாணவிக்கு கடைசியாக தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நபர் யார் என்பது தொடர்பில் போலீசார் விசாரணை ஆரம்பம். 4 மாதங்களில் 113 வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் நடந்த கொடுமை. இந்த வருடத்தில் கடந்த 4 மாதங்களில் இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் 113 பேர் இலங்கையில் தாங்கள் அனுபவித்த பாலியல் வன்கொடுமைகள், கொள்ளைகள், திருட்டுகள், தாக்குதல், மோசடி குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் தென் மாகாணத்தில் இந்த அனுபவங்கள் எதிர்கொண்டுள்ளனர். இதில் 65 புகார்கள் திருட்டுகள், கொள்ளை தொடர்பாகவும் அவர்களில் 20 பேர் ஐரோப்பிய குடிமக்கள், 21 பேர் ரஷ்ய பிரஜைகள், இதேவேளை 6 அமெரிக்கர்களும் இந்த குழுவை சார்ந்தவர்கள் ஆவார்கள்.
இந்த 4 மாதங்களில் 13 வெளிநாட்டு பெண்கள் இலங்கையர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர். அவர்களில் 9 பேர் ஐரோப்பிய பெண்கள், ஜப்பானிய சிறுமி ஒருவர், 2 ரஷ்ய சிறுமிகள். 13 வெளிநாட்டவர்கள் தாக்குதல்கள், காயங்கள், அச்சுறுத்தல் குறித்து புகார் வழங்கப்பட்டுள்ளது. பயணங்களின் போது மோசடிகள், பல்வேறு கொள்ளைகள் தொடர்பாக 20 மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. காலி முகத்திடர் போராட்டக்காரர்கள் திடீரென உயிரிழப்புகள் பாராளுமன்றத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள உயிரிழப்புகளின் சம்பவங்கள். களத்துறையில் சில நாட்களுக்கு முன்னர் 16 வயதான சிறுமியொருவர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடையான பிரதான சந்தேக நபர் காலிமுகத்திடல் போராட்டத்தின் பிரதான செயற்பாட்டர்களில் ஒருவர் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் களத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபியகுணவர்த்தன காலிமுகத்திடல் போராட்டத்துடன் தொடர்பிருந்தவர்களே கர்மவினை துரத்தி கொண்டிருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்துக்குள் போராட்டக்காரர்கள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஏற்றுமதி அபூர்வதி சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது காலிமுகத்திடல் போராட்டத்தில் பந்தமேந்தி மந்திரமோதி செய்யப்பட்ட பூசாரி மின்னல் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்தார். அதேபோன்று அங்கிருந்த நூலகத்துக்கு பொறுப்பாக இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டார். விசாக்கின் போது கருப்பு நிறத்தில் விசாக்கோடு செய்தவர் இப்போது மனநோய் வைத்தியசாலையில் இருக்கின்றார். இந்த போராட்டத்தில் முக்கியமாக இருந்த ஒருவர் தெஹிவளை பகுதியில் ரயிலின் மோதி உயிரிழந்திருக்கின்றார். இன்னும் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். இதேவேளை மஹிந்த ராஜபக்சவுக்கு மரண போஸ்டர் அச்சிட்டவர் லங்கா வைத்தியசாலையில் உயிரிழந்திருக்கின்றார். இதுதான் கர்மவினையில் கிடைப்பவை. இதேவேளை ஜனாதிபதியின் கொடியை திருடி சென்ற தொழிற்சங்க பிரதானி ஆட்டோ விபத்தில் காலொன்றை இழந்துள்ளார். அத்துகோரள எம்பியின் கொலையுடன் தொடர்புடைய ஒருவர் சிறையில் உயிரிழந்திருக்கின்றார். இவை இந்த ஒரு வருடத்துக்கள் நடந்தவை கர்மவினையின் பலன்கள் இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றன. அண்மையில் களத்துறை நகரில் 16 வயதான சிறுமி உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போராட்டத்தில் களத்துறை மாவட்ட ஏற்பாட்டாளர் என்றும் இவர் 2 திருமணங்களை முடித்தவர் என்றும் சொல்லப்படுகின்றார். சிங்களவர்களின் பொறுமைக்கு எல்லையுண்டு, அதை சோதிக்க வேண்டாம். சிங்களவன் பொறுமைக்கு எல்லையுண்டு என்றும் அந்த பொறுமையை தமிழ் பிரிவினவாத அரசியல்வாதிகள் சோதிக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர அறிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பௌத்த சின்னங்கள் அழிக்கப்பட்டு அதன் மீது சிவலிங்கம் குடியேறுகின்றது என்று சிங்களவர்களின் பொறுமை இனியும் சோதிக்க வேண்டாம். தமிழ் அரசியல்வாதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முன்னர் நாட்டில் இனப்பிரச்சினை என்பதொன்று உள்ளதா என்பதை ஜனாதிபதி ஆராய வேண்டாம். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஏற்றுமதி அபூர்வதி சட்டத்தின் கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதற்கு வரலாற்று ரீதியான சான்றுகளும் பௌத்த தொல்பொருள் சின்னங்களும் நாடு முழுவதும் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் பிரிவினவாத அரசியல்வாதிகள் பௌத்த மதத்தக்கம் பௌத்த புரதான தனித்துவத்துக்கும் எதிராக திட்டமிட்ட வகையில் செயற்படுகின்றார்கள். பௌத்த மதத்தை அழிக்கின்றார்கள், ஆனால் சிங்களவர்கள் பிற மதங்களை அழிக்கவில்லை. பிரிவினவாத தமிழ் அரசியல்வாதிகள் திட்டமிட்டு பௌத்த மத வழிபாடுகளுக்கு பல்வேறு வழிகளில் தடை ஏற்படுத்துகின்றார்கள். வெடுக்குநாரை பகுதியில் பௌத்த பிரதான சின்னங்கள் அழிக்கப்பட்டு அதன் மீது சிவலிங்கம் குடியேறியிருக்கின்றது. வடக்கில் யுத்தம் தீவிரமடைந்த காலத்தில் கொழும்பில் இந்துக்கள் மத வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள், தேர் இழுத்தார்கள், சிங்கள பௌத்தர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள். ஆகவே சிங்களவர்களின் பொறுமைக்கு எல்லையுண்டு, அந்த பொறுமையை தமிழ் பிரிவினவாத அரசியல்வாதிகள் சோதிக்கக்கூடாது என்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் சரத் வீரசேகர. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்காக கொண்டு வந்துள்ள புதிய திட்டம். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நுவரெலியாவில் கேபிள் கார் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட இருப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சபையின் தலைவர் சம்பத் பிரசன்ன பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் பொழுதுபோக்கை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. இதனை முன்னிட்டு பல புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துவதற்கு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருப்பதுடன் அதேவேளை உலகில் புகழ்பெற்ற இசைக்குழுவை இலங்கைக்கு அரவழைத்து வந்த இரவு வேளையில் இசை நிகழ்ச்சிகள் நடத்த எதிர்பார்த்திருப்பதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சம்பத் பிரசன்ன பெர்னாண்டோ புள்ளே அறிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதிகள் மீண்டும் உயர்வோ. அமெரிக்க டாலருக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் மத்திய வங்கியின் தகவல் என்ற நேற்றுடன் ஒப்பிடும்போது டாலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் சற்று அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் பட்டியலின் அடிப்படையில் அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி 324 ரூபா, கொள்முதல் பெறுமதி 310 ரூபா. இந்த நிலையில் ஸ்டேன்லிங் பவுண்டுக்கு எதிராக ரூபாவின் பெறுமதி மீண்டும் அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதுடன் இதேவேளை யூரோக்கு எதிராக ரூபாவின் மதிப்பிலும் சற்று அதிகரிப்பு பதிவாகியிருக்கின்றன.
பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பில் தளம்பல் நிலையில் உள்ளது. யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 358 ரூபா. இதே நேரத்தில் ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் இன்றைய விற்பனை பெறுமதி 441 ரூபா. கொள்வனவு பெறுமதி 391 ரூபா. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல் இவை. நன்றி.